ஏ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே ஒரு ஸ்வீட்டான ஹாய். நீங்கள் நம்ம பார்த்தீங்கன்னா 2020 வெளியான மான்ஸ்டர்ஸ் ஆஃப் மேன் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான சைஃபை ஆக்ஷன் த்ரில்லரான ஒரு மூவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். படத்துடைய ஒன்லைன் என்ன சொல்லி கேட்டிங்கன்னா, ராணுவ பயிற்சிக்காக காட்டுக்குள்ள விடப்படுகிற 4 ரோபோட்ஸ், அதுவும் சாதாரண ரோபோட்ஸ் இல்லை, எதிர்காலத்துக்கு ஏற்ப டிசைன் பண்ணப்பட்ட ரொம்பவும் டேஞ்சரான ரோபோட்ஸ். இந்த ரோபோட்ஸ்லாம் ஆரம்பத்தில் நம்ம இது ஒரு பயிற்சிக்காக நினைச்சாலும் போக போக தான் தெரியுது அந்த ராணுவம் வேறு ஒரு நோக்கத்துக்காக அதை அனுப்புனாங்கன்னு. இந்த நிலையில தான் அதுக்கு அனுப்பப்பட்ட அதே காட்டுக்குள்ளார 6 மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு டூரிஸ்ட் வாரங்க. அவங்களோட சேர்த்து அங்க இருக்கிற மலைவாழ் மக்களும் அதுகிட்ட மாட்டிக்கிட்டு உயிருக்காக ஒவ்வொரு இடத்துல சர்வே பண்றாங்க. இந்த ரோபோட்ஸ் எல்லாம் யார் அனுப்புனாங்க, யார் கண்ட்ரோல் பண்றாங்க, எதுக்காக இது செயல்படுத்துறாங்க, அதுகிட்ட மாட்டிக்கிட்டு இந்த அப்பாவி மக்கள் தப்பிச்சாங்களா பொழைச்சாங்களான்னு ரொம்பவும் விறுவிறுப்பா ஆக்ஷன் த்ரில்லரோட கொண்டு வந்த படம் தான் மான்ஸ்டர்ஸ் ஆஃப் மேன்ங்க. சரி, வாங்க இப்போ படத்தோட கதைக்குள்ளார போகலாம். இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் சீன்ல வந்து பாத்தீங்கன்னா, அடர்ந்த காட்டை காமிக்கிறாங்க. அந்த காட்டுக்குள்ள ஒரு பொண்ணு அலறி அடிச்சுட்டு ஓடி வர மாதிரி தெரியுது. ஓடி வந்துட்டு இருக்கும் போதே அந்த பொண்ணை யாரோ ஷூட் பண்றாங்க. ஓடி வந்த அந்த பொண்ணு அப்படியே பொத்துன்னு விழுந்து போறா. இப்போ அப்படியே பின்னால பார்த்தா இவ்வளவு நேரம் அந்த பொண்ணை துரத்திட்டு வந்தது ஒரு ரோபோட். அது மெல்லமா இவ பக்கத்துல வருது. இந்த ரோபோட் வழியா யாரோ ஒருத்தங்க மானிட்டர் வழியா பாத்துட்டு இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அவனு ஏதோ ஒரு கமெண்ட் கொடுக்க அது இந்த பொண்ணை மிதிச்சு கொள்ள போற மாதிரி அப்படியே வந்துட்டு காமிக்கிறாங்க. இந்த இடத்துல இந்த சீன் கட் ஆயிட்டு 48 மணி நேரத்துக்கு முன்னால என்ன நடந்துச்சு மனிதர்களுக்கு உபயோகப்படுத்தி ராணுவ போர்க்கால கட்டத்தில் எதிரிகளை தாக்கணும் அப்படிங்கிறதுக்காக சீக்ரெட்டா ஒரு ரோபோட் கம்பெனியை கான்டாக்ட் பண்ணி 4 ரோபோட்ஸ் பயிற்சிக்காக ஒரு காட்டுக்குள்ளார இறக்கி விடுறதுக்காக டீல் பண்ணிருக்கான். சோ அந்த மேஜர் கேட்ட மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா, இந்த கம்பெனி ஓனர் இவன் பேர் பாத்தீங்கன்னா ஃபாஸ்டர், தயாரிச்சு அந்த ரோபோட்ஸ் அவன் கேட்ட மாதிரி அனுப்பி விட்டுருப்பான். அதை கண்ட்ரோல் பண்ணதுக்காக தான் அந்த 3 பேரையும் வந்துட்டு இந்த கம்பெனி ஓனர் இந்த ஃபாஸ்டர் வந்து இந்த 3 பேரையும் அனுப்பி விட்டுருப்பாங்க. சரி, இனிமேல் மிச்ச கதையை பார்க்கலாம். இப்ப இது எதுக்குமே சம்பந்தம் இல்லாம வியட்நாம் பகுதியில் இருக்கிற ஒரு அடர்ந்த காட்டுல இந்த பழங்குடியினர்கள் எல்லாம் வாழ்வாங்கல்ல, அப்படி ஒரு பகுதியை காமிக்கிறாங்க. அங்க வந்துட்டு ஒரு பொண்ணு ஒரு பையன் அப்புறம் துரு துருன்னு 4-5 குட்டி பசங்கன்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இந்த கூரையை சரி பண்றாம்ல இவன் தான் படத்தோட ஹீரோ. இவன் வந்துட்டு ஒரு அமெரிக்கன், சந்தர்ப்ப சூழ்நிலையால இப்போ இவங்க கூட வந்துட்டு நாட்டை விட்டு தலைமறைவா இங்க இருக்கிறான் போல. கூட இருக்கிற இந்த பொண்ணு தான் நம்ம ஹீரோக்கு ஆதரவா இருந்து பாத்துட்டு வரா. இந்த ஏஜென்ட்டும் கண்ணாடிக்காரனும் எங்க வரணும்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்ப நம்ம பார்த்தோம்ல பழங்குடியினர்களா இருக்கிறாங்களா ஒரு காடு, அந்த காட்டுக்குள்ள தான் இவங்களும் வந்து சேர்ந்தாங்க. அப்பமா வந்துட்டு ஒரு கேங் வந்து பாத்தீங்கன்னா துப்பாக்கி ஆயுதங்கள் சொல்லிட்டு உலா வருது. சோ இந்த கூட்டம் வந்து இந்த காட்டுல இருந்துகிட்டு போதை பொருட்கள் தயாரிச்சு டீல் பண்ணி வித்துட்டு இருக்காங்க போல. இவங்க கண்ணில் பற்றக்கூடாது சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே ஒரு பக்கமாவே ஒழிஞ்சுக்கிறாங்க. அப்ப இதே காட்டுல இன்னொரு வேன் வந்து நிக்குது, பிரேக் டவுன் ஆகி போய் நிக்குது. அந்த வேனுக்குள்ள இருந்து 3 பொண்ணுங்க 3 பசங்கன்னு இறங்கி வராங்க. ஆக்சுவலா இவங்க வந்துட்டு டாக்டர்ஸ், சுத்தி பாக்குறதுக்காக வந்திருப்பாங்க போல. கீழே இறங்கி என்ன சொல்லி பார்த்தா, ஒரு டிராப்ல தான் அவங்களுடைய வேன் வந்து பஞ்சர் ஆகி போயிருக்குது. கையில வேற ஒரு மேப் இருக்கு, அந்த மேப்ல அங்க பக்கத்துல ஒரு கிராமம் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியுது காட்டுது. சரி, இந்த கிராமத்துல போய் நம்ம ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேப்பை பார்த்தே அந்த கிராமத்துக்கு போறாங்க. இந்த ஏஜென்ட் வந்து கண்ணாடிக்காரனும் ஒரு டிவைஸ் மாதிரி அங்க இருக்கிற மரத்துல ஃபிட் பண்றாங்க. சேம் டைம் அந்த பக்கமா அந்த கண்ணாடிக்காரனுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, சிக்னல் ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு டவர் மாதிரி ஃபிட் பண்ணிட்டு இப்போ ஓகேவா சிக்னல் கிடைக்கும் சொல்லிட்டு கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அங்கிருந்து மறுபடியும் யாரு கண்ணுக்கும் படாம திரும்பி அவங்க இருந்த இடத்துக்கே வந்து சேர, இவங்க வந்ததுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஃபிளைட்ல இருந்து எடுத்துட்டு போன ரோபோட்ஸ் எல்லாம் இவங்க ஏதோ ஒரு கமாண்ட் கொடுத்ததுமே அது காட்டுக்குள்ள ஜம்ப் பண்ணுங்க. அதுல 3 ரோபோட்ஸ் வந்து நினைச்ச மாதிரியே சேஃப்டியா தரையிறங்குது. ஒரே ஒரு ரோபோட்ஸ் மட்டும் பேராஷூட் சரியா ஓபன் ஆகாதனால பாத்தீங்கன்னா வந்துட்டு அது வேகமா வந்து தரையில மோதி போயிருதுங்க. அதனால அந்த ரோபோட் மட்டும் இவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. ரோபோட்ஸோட வியூல வந்துட்டு மானிட்டர் வழியா பாத்துட்டு இருக்கும் போது அந்த 4th ரோபோட் மட்டும் இவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒரு ரோபோட் மட்டும் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா
செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் ஆகிற மாதிரி தான் அதுக்கான ஒரு கமெண்ட் கொடுத்து வச்சிருக்காங்களாம். அதாவது ஒரு ரோபோட்டை நம்மளால கட்டுப்படுத்த முடியலன்னா அது அதுவே அழிச்சிக்கிட்டு அந்த இடத்துல வெடிச்சு சதறி போயிடும் போல. அப்படி சொல்லி இவங்க பேசிட்டு இருக்கும்போது அந்த ஏஜென்ட் சொல்றான், மௌன இந்த மிஷின் மட்டும் ஃபெயில் ஆகட்டும், என்னையும் உங்களையும் சேர்த்து மொத்தமா ஜெயில தான் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூடவும் மிரட்டுறான், பயமுறுத்துறான். டூரிஸ்டர்ஸும் அந்த வில்லேஜுக்குள்ளார வந்திருந்தாங்க, இப்பதான் நமக்கே புரியுது. சோ இந்த பழங்குடியினர்கள் நான் சொன்னோம்ல ஆரம்பத்துல, அங்க இருக்கிற ஆண்கள் எல்லாருமே வந்துட்டு போதைப் பொருளா தான் தயாரிக்கிறதா ஒரு தொழிலா வச்சுட்டு இருப்பாங்க போல. இந்த டூரிஸ்டர்ஸ பார்த்ததுமே அவங்களுக்கு சுத்தமா புரியல, கன் எடுத்துட்டு விரட்டி அடிக்கலாம்னு பாக்குறாங்க. ஹீரோ அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுறான், ஒன்னு இருக்கிறதே பெரிய விஷயம், இதுல அடுத்தவங்களுக்கு ஆதரவு கேட்டு வரையான்னு சொல்லிட்டு ஆதரவு கேட்டு போனா நம்ம ஹீரோவையும் தள்ளி விடுறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ அங்க இருக்கிறது அவங்களுக்கு சுத்தமா புடிக்கல போல. ஆரம்பத்துல கூட ஹீரோ கூட ஒரு பொண்ணு இருந்தால, சோ அவ பேர் வந்துட்டு கீழா, ரொம்பவும் நல்ல பொண்ணு, அவ தான் நம்ம ஹீரோக்கு ஆதரவு கொடுத்தா சொல்லியிருந்தோம்ல. சோ இந்த டூரிஸ்டர்ஸ்க்காக அவளும் இப்ப ஆதரவா பேசி, சரி இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு தானே தங்கிட்டு போட்டும் சொல்லிட்டு அவங்களுக்காக அவங்க ஆட்கள் கிட்ட எப்படியோ பேசி ஒரு வழியா அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அவங்கள சேஃபா அங்க தங்க வைக்கிறா. இப்ப இந்த மூணு ரோபோட்ஸும் பாத்தீங்கன்னா இவங்க அந்த காட்டுக்குள்ள போயிட்டு ஒரு டிவைஸ் ஃபிட் பண்ணிட்டு வந்தாங்கல்ல, அந்த ஏஜென்ட் வந்து கண்ணாடி காரணம், மூணுமே போயிட்டு அந்த இடத்துல அட்டென்ஷன்ல போய் நிக்குதுங்க. இப்ப வந்துட்டு அந்த ஏஜென்ட்க்கு பாத்தீங்கன்னா மேஜர் கால் பண்ணி என்ன சொல்றானா, நான் உனக்கு ஒரு பென்ட்ரைவ் கொடுத்தோம்ல அதுல இருக்க கூட நீ வந்துட்டு இன்பில் பண்ணணும், இன்ஜெக்ட் பண்ணணும், அதை கொடுத்து நீ பண்ண சொல்ல சொன்னதுமே அவனும் கொடுக்குறான். அவங்க மறுக்கிறாங்க, எங்க பாஸ் கிட்ட கேட்டுதான் நாங்க இதனால பண்ணுவோம்னு சொல்றாங்க. அந்த மேஜர் பாத்தீங்கன்னா பாஸ்டருக்கு கால் பண்ணி இப்படி வந்துட்டு அந்த கோட்ல எதுவுமே இல்ல, நார்மலா தான் இருக்கு, நீ செக் பண்ணுவா சொல்லிக்கோ அப்படின்னு சொன்னதுமே அந்த பாஸ்டரும் ஓகேன்னு சொல்ல இவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு அந்த கோட வந்து இன்பில் பண்றாங்க. இவங்க எல்லாருமே வந்துட்டு அந்த ரோபோட்டோட வியூல தான் மானிட்டர்ல பாத்துட்டு இருக்காங்கல்ல, அது அந்த மேஜரும் பாக்குறான், அந்த பாஸ்டர் அப்படிங்கிறவனும் பாக்குறான், இங்க இருக்கிறவங்களும் பாத்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவங்க வந்துட்டு ஒரு டெஸ்டிங்காக தான் வர சொல்லிருப்பாங்க, ஆனா டைரக்டா பாத்தீங்கன்னா இவங்க என்ன பண்ண போறாங்கன்னா அந்த காட்டுக்குள்ள அந்த இல்லீகல் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அந்த ட்ரக் டீலர், போதை பொருள் தயாரிக்கிறவங்க, அவங்களை கொல்ல சொல்லிதான் அந்த பென்டல் வந்துட்டு அந்த ஆப்ஜெக்டிவ் கோடா இருந்திருக்கும். இப்ப நைட் ஆகி அப்படியே விடிஞ்சு போயிருது, மறுநாள் காலையில அந்த காட்டுக்குள்ள வாழ்ந்துட்டு வராங்கல்ல, அங்க இருக்கிற சின்ன சின்ன பசங்க பொடி பசங்க இருக்கிறாங்கல்ல, காட்டுக்குள்ள போய் விளாண்டுட்டு இருக்கும்போது அந்த நாலாவது ரோபோட் அப்படியே டேமேஜ் ஆகி அந்த இடத்துல கிடக்கிறத பாக்குறாங்க. அதுல ஒரு பொடி பையன், இந்த பையன் இருக்கிறாங்களா, இவன் பேர் வந்துட்டு லியா. இந்த லியா என்ன பண்றானா, போயிட்டு ரோபோட் தலையில இருக்கிற ஒரு மாதிரியான ஒரு டிவைஸ் அங்க இருந்து எடுத்துட்டு வந்துருதான். அது நகர்ந்த உடனே அதை பார்த்து பயந்து மொத்த பயிரும் அங்க இருந்து தெரிச்சு ஓடி வந்துருதானுங்க. வந்ததுமே இந்த டிவைஸ் மாதிரி இருக்குல்ல, அது அவனுடைய அப்பா கிட்ட கொடுக்குறான், இது வித்தியாசமா இருக்கு, எங்க இருந்தா எடுத்தேன் சொல்லி கேட்கும்போது, காட்டுக்குள்ள ஒரு இரும்பு மனசு இருக்கா, அவங்க கிட்ட இருந்தா எடுத்தேன்னு சொல்ல சின்ன பைய வராச்சா, அதை நம்பாம தலையில் தட்டி போல அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருதான். இப்போ இந்த ரோபோட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த மூணு ரோபோட்ஸுமே இந்த வில்லேஜ் பக்கமா வந்து அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் அப்படியே ஸ்கேன் பண்ணுதுங்க. சோ இந்த மொத்த ஸ்கேன் பண்ணதுக்கு அப்புறமா எத்தனை ஆம்பளைங்க இருக்கிறாங்க, எத்தனை குழந்தைங்க இருக்கிறாங்க, எத்தனை பொம்பளைங்க இருக்கிறாங்க, மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு மொத்த கணக்கையுமே வந்து அந்த ரோபோட்ஸ் அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் ஸ்கேன் பண்ணி மொத்த டீடைலுமே வந்து பாத்தீங்கன்னா அனுப்பி விட்டுருதுங்க. சோ இப்பதான் பாத்தீங்கன்னா இந்த மூணு பேருக்கே புரியுது, இந்த ரோபோட்ஸ் வந்துட்டு ஆக்சுவலா ட்ரெயினிங்காக அனுப்பப்படல, வியட்நாம் பகுதியில் இருக்கிற மக்களை கொள்றதுக்காக தான் அனுப்பப்பட்டிருக்கு. சொல்ல போனா இது ஒரு விதமான ட்ரெயினிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சாதாரணமா சொல்றாங்க. ஆனா இந்த மூணு பேரும் அதை ஏத்துக்கிறதா இல்ல, மக்களை கொள்றது ஒரு ட்ரெயினிங்னு சொல்லிட்டு இதை பண்ணவே மாட்டோம்னு மறுக்கிறாங்க. ஆனா அந்த ஏஜென்ட் ஒரு கன்னை வச்சு மூணு பேருமே ஷூட் பண்ணி கொண்டு போட்டுருவேன் அப்படின்னு மிரட்டி அதை பண்ண வைக்கிறாங்க. அந்த மேஜர் வந்துட்டு ஒரு பென்டியோட ஒரு கோடு கொடுத்தாம்ல, அந்த கோட ஆக்டிவேட் பண்ண சொல்றான், இவங்களும் வேற வழி இல்லாம கன்னை வச்சு மிரட்டினதுனால அதை பண்றாங்க. அந்த கோடு ஆக்டிவ் ஆனதுமே பாத்தீங்கன்னா அந்த ரோபோட்ஸ் எல்லாம் சுத்து போட்டு அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் பாரம்பரிய இல்லாம குழந்தைகள் கூட பார்க்காம சுட்டு தழுதுங்க. சுத்தி ரவுண்ட் போட்டு ஷூட் பண்றதுனால யார் ஷூட் பண்றா, எங்க இருந்து ஷூட் பண்றா அப்படிங்கிறது அங்க இருக்கிற மக்களுக்கு ஒண்ணுமே தெரியல. ஃபைனலா ரோபோட்ஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு அப்பதான் தெரியுது, அதை ஷூட் பண்ணி பார்த்தாலும் தான் அதுக்குதான் ஒண்ணுமே ஆகாத, இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. ஆனா அதுங்க பாத்தீங்கன்னா கண்ணில் படுறது எல்லாத்தையுமே எல்லாரையும் சுட்டு கொன்னு குவிக்குதுங்க. ஹீரோ அங்க இருக்கிற மக்களை முடிஞ்ச அளவுக்கு காப்பாத்த பாக்குறான். ஒரு பக்கமா பாத்தீங்கன்னா அந்த டாக்டர்ஸ், அந்த கீழா பொண்ணு, அந்த குட்டி பையன் எல்லாரும் சேஃப்டியா இருக்கும்போது, கடைசி நம்ம ஹீரோ இருக்கிறாங்களா, அவன் வந்துட்டு அந்த ரோபோட்ஸ் டிஸ்ட்ராக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த மானிட்டர்ல பாத்துட்டு இருக்காங்கல்ல, நம்ம ஹீரோ பார்த்தோன்னா இது யாரா வித்தியாசமா இருக்குது, அங்க இருக்கிற மலைவாழ் மக்கள் மாதிரி அவன் தெரியலையே, யாரா இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் அவங்களுக்கு தலை சுத்தி போயிருது. ஏன்னா இந்த மிஷின் எதுக்காகனா காட்டுக்குள்ளார இருந்து போதைப் பொருள் கடத்துறது தயாரிக்கிறது சொல்லிட்டு அந்த மலைவாழ் மக்கள் இருக்காங்கல்ல, அவங்களை கொள்றதுக்காகவும் அதே சமயம் வந்துட்டு அவங்க அனுப்பின ரோபோட்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்குற மாதிரியும் வந்துட்டு தான் அனுப்பி வச்சிருப்பாங்க. ஆனா இந்த மக்கள் எல்லாம் கொண்டது வந்துட்டு இப்ப நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சு போயிடுச்சுல, நம்ம ஹீரோ பாக்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கான், வெளியிருந்து யாராச்சும் இதை தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டாங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அவங்களுக்கு குழம்பி போயிருது. அதனால பயந்து போயிட்டு ஒரு நிமிஷத்துக்கு ரோபோட்டை ஷூட் பண்ணாம ஸ்டாப் பண்ணி வச்சிட்டு இருக்கும்போது அது அசையாம நின்னோடனே நம்ம ஹீரோ இந்த டைம்ல சுதாரிச்சு என்ன பண்றானா, அங்க இருக்கிறவங்க எல்லாரையும் சேஃபா ஒரு பக்கம் கூப்பிட்டு போறான். அப்படி போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ மட்டும் இல்லங்க, பின்னால வந்த அந்த மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸும் அந்த கேம்ல ஸ்கேன் ஆகி போயிருந்தாங்க. அந்த மலைவாழ் மக்கள் இருந்து இவங்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்காங்கல்ல, அப்ப இது யாரா இருக்கும், வெளியாட்கள் யாரும் இதை தெரிஞ்சுக்கிட்டு முன்கூட்டியே வந்துட்டாங்களா, ஒருவேளை இது லீக் ஆயிருச்சா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த மேஜருக்கு பாத்தீங்கன்னா பேத்து விறுவிறுத்து போயிருது. இது நம்ம சீக்ரெட் மிஷின் மட்டும் தான் நினைச்சோம், அது மட்டும் இல்ல, இது வந்துட்டு சட்டத்துக்கு விரோதமா நடத்தக்கூடிய நடந்துட்டு இருக்கிற ஒரு மிஷின் அப்படிங்கிறது இப்பதான் தெரியுது. இந்த ரோபோட்ஸ் எல்லாம் வச்சு இத்தனை மக்களை கொண்டு குவிச்சிருக்காங்கல்ல, இது மட்டும் வெளியே வந்துச்சுன்னா
பண்ணா அவ்வளவுதான், இதுல ஈடுபட்ட எல்லாருமே காலி அப்படிங்கறதுனால அந்த மேஜர் சரி ஒரு வழியா இறங்கியாச்சு, இனிமேல் நம்ம இது தூர் வராம விட்டோம், நமக்கு அதை அவ்வளவுதான் அப்படின்ட்டு எல்லாரையுமே கொலை சொல்லி உத்தரவு கொடுக்குறான். கூட இருக்கிற அந்த பொண்ணுக்கு இதை பார்த்துட்டு பொறுக்க முடியல, இதை தடுத்தாலும் அந்த ஏஜென்ட் பாத்தீங்கன்னா அவனை கொன்றும் சொல்லிட்டு மிரட்டுறா. அதனால அந்த பொண்ணும் மறுபடியும் ரோபோட்ஸ் ஆக்டிவ் ஆகி எல்லாத்தையும் ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுதுங்க. நம்ம ஹீரோ தான் ஒவ்வொருத்தங்களையும் லீட் பண்ணி அங்கிருந்து காப்பாத்தி கூப்பிட்டு வரா. அந்த ரோபோட்ஸ் சின்ன குழந்தைங்க கூட பார்க்காம பாரம்பரியம் இல்லாம ஷூட் பண்ணி கொழுதுங்க. எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு அங்கிருந்து தெரிச்சு ஒவ்வொரு பக்கமா ஓடி வந்திருந்தாங்க. இதுல நம்ம ஹீரோ அந்த கீழா பொண்ணு அப்புறம் அந்த குட்டி பையன் கூடவே பாத்தீங்கன்னா அந்த மூணு டாக்டர்ஸ் ஒரு பக்கமாகவும், நம்ம ஸ்டார்டிங் சீன்ல பாக்கும்போது ஒரு பொண்ணு ஒரு ரோபோட் துரத்துச்சுல அந்த சீன் இப்பதான் இங்க வந்து கனெக்ட் ஆகுது. அது ஷூட் பண்ணதுனால அந்த பொண்ணு அப்படியே விழுந்து கிடப்பாள்ல, அந்த ரோபோட்டும் பக்கத்துல வந்து அவளை மிதிக்கிற மாதிரி நம்ம பார்த்துருந்தோம். அதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா அவருடைய பாஸ்போர்ட் எடுத்து அந்த ரோபோட் பார்த்துருக்கோம். அப்பதான் இவங்களுக்கு தெரியுது இந்த பொண்ணு ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்னு. இவ மட்டும் இல்ல எல்லாருமே ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்னு இப்பதான் இவங்களுக்கு தெரியுது. ஆனா இதெல்லாம் பார்த்தா ஒப்பேருமா அப்படின்ட்டு அந்த மேஜர் பாத்தீங்கன்னா கொன்றுங்கன்னு ஆர்டர் கொடுக்க அந்த ரோபோட்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் சீன்ல பார்த்த மாதிரி அந்த பொண்ணுடைய தலையில மிதிச்சு கொடூரமா கொண்டு போடுதுங்க. இங்க ஹீரோ உட்பட ஒரு அஞ்சாறு பேர் பாத்தீங்கன்னா அந்த ரோபோட் கண்டுபிடிக்காத அளவுல ஒரு மலை இடுக்குகளுக்கு இடையில போய் ஒளிஞ்சிருப்பாங்க. அப்பமா இன்னொருத்த அங்கிருந்து தப்பிச்சோம் பொழச்சோம் சொல்லிட்டு ஓடி வரும்போது தெரியாதனமா ஒரு குழிக்குள்ளார விழுந்துருவாங்க. அவ்வளவுதான் கால் முறிஞ்சு போயிடும், அந்த வழியை தாங்க முடியாம கத்திரவன் பாவம். அந்த சத்தத்தை கேட்டு ஒரு ரோபோட் இவன் பின்னால வந்து தலையை அமிக்க அப்படியே அந்த இடத்துலயே கொடூரமா கொண்டு போட்டுரும். ஹீரோ லீட் பண்ணிட்டு வர அந்த கேங் பாத்தீங்கன்னா அந்த காட்டுக்கு நடுவில் இருக்கிற ஒரு குடிசை போட்ட இடத்துக்கு வராங்க. அதே இடத்துக்கு தான் அந்த கடத்தல்காரனுக்கு தலைவனா இருந்தாம்ல அவன், அவனுடைய குட்டி பையன், அப்புறம் அந்த டாக்டர்ஸ்ல ஒரு தின்னு அவங்கள பார்த்துதான் இவங்களுக்கு ஓரளவுக்கு சந்தோஷம் வருது. ஆனா பாவம் ஆறு பேர்ல ரெண்டு பேர் இழந்து போயிட்டாங்கல்ல, அதை நினைச்சு ரொம்பவும் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இந்த சத்தத்தை நான் கேட்டு பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு ஒரு ரோபோட் வந்துருந்தாங்க. அதுல ஒருத்தனை பிடிச்சு இழுத்து அவனை ஷூட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம ஹீரோ இந்த பக்கமா இருந்து அதை டைவர்ட் பண்ண இவனை விட்டுட்டு நம்ம ஹீரோ பார்த்து போகுது. ஆனா இதுல பாத்தீங்கன்னா அந்த ரோபோட் இழுத்து போட்டதுல அவனுக்கு காதே கேட்காம போயிருதுங்க. இதுல இந்த கடத்தல் கும்பல் தலைவர் இருக்காராம்ல, அந்த கீழா பொண்ணையும் அந்த சின்ன பையனையும் காப்பாத்தலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது அந்த ரோபோட் வந்து அவனை ஷூட் பண்ணிருது. அந்த இடத்துல அந்த கடத்தல் கும்பல் தலைவர் இறந்து போயிருதான். ஆனா ஒரு புல்லட் பாத்தீங்கன்னா அந்த கீழா பொண்ணு வயித்துல பாஞ்சு போக அந்த இடத்துல அந்த குட்டி பையனோட அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துருதா. ஹீரோ அப்படியே அதை டைவர்ட் பண்றான். அந்த பக்கமா பாத்தீங்கன்னா ஒரு குழியில வந்துட்டு ஏகப்பட்ட கண்ணி வெடிகளா இருக்குது. அதுல ஒரு வெடியை மட்டும் அது செந்தூக்கா வச்சுட்டு அந்த ரோபோட் அந்த பக்கமா வர வச்சுட்டு என்ன பண்றான், தூரமா போயிட்டு ஒரு கண்ணு வச்சு ஷூட் பண்றான். அது பக்கத்துல வந்ததுமே அந்த இடம் அப்படியே வெடிச்சு போகுது. அந்த இடத்துல இந்த ரோபோட் பாத்தீங்கன்னா டேமேஜ் ஆகி பாதி செயலந்து போயிருது. அது பக்கத்துல வந்து நம்ம ஹீரோ அவன் கையில வச்சுக்கிற கண்ணை வச்சு அதை போட்டு அடி அடினு அடிக்கிறான். ஆனா அவங்க என்ன பண்ணிருந்தாங்கன்னா எக்ஸ்ப்ளோசிவ் அப்படிங்கிற கமாண்ட் கொடுத்து விட்டுருந்தாங்க. அந்த பீப் சத்தம் கேட்டதுமே அங்கிருந்து நம்ம ஹீரோ தெரிச்சு ஓடுறான். அந்த ரோபோட் அப்படியே பயங்கரமா வெடிச்சு போகுது. இருந்தாலும் நம்ம ஹீரோக்கு எதுவுமே ஆகல, யாருக்குமே ஒண்ணுமே ஆகல. இதுல அந்த கடத்தல் கும்பல் தலைவன் மட்டும் தான் இறந்து போறான். கையில இருக்கிற ஃபர்ஸ்ட் எய்ட் வச்சு முடிஞ்ச அளவுக்கு அடிப்படை இடத்துலலாம் கட்டு போட்டுக்கிறாங்க. இதுல இந்த சின்ன பையன் லியா பிரகிராம்ல அப்பா இறந்து போனதை அவனால தாங்கிக்கவே முடியல, அப்படியே கதறி கதறி அழுறான். இப்ப இதுல ஒரு சின்ன ட்விஸ்ட் என்னன்னா அந்த ரோபோட் ஒண்ணு செயலந்து போச்சுல, நம்ம லியா அந்த சின்ன பையன் கூட அந்த ரோபோட் கிட்ட இருந்து ஒரு டிவைஸ் எடுத்தாம்ல, அந்த நம்பர் 4 ரோபோட் அது அப்படி நடந்து வந்துட்டு இருக்குது. இப்போ நம்பர் 3 ரோபோட் அதை பார்த்து அதுக்கு இதுக்கு பயங்கர சண்டை. ஆனா நம்பர் 4 ரோபோட் இருக்குல்ல அது பயங்கர ஸ்மார்ட் போல அந்த நம்பர் 3 அடிச்சு போட்டு அதோடைய பேட்டரி உரிவு போட்டு அதுக்கப்புறமா அந்த சின்ன பையன் ஒரு டிவைஸ் அதுக்கிட்ட இருந்து எடுத்துட்டு போனாம்ல, அதே மாதிரி ஒரு டிவைஸ் நம்பர் 3 ரோபோட் கிட்ட இருந்து எடுத்து அதோடைய தலையில நம்பர் 4 வந்து மாட்டிக்குது. சோ அங்க இருக்கிற மத்த ரோபோட்களை விட இந்த ரோபோட் பாத்தீங்கன்னா மனுஷங்க மாதிரியே பயங்கர ஸ்மார்ட்டா இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க பேசிக்கிறாங்க. அதை கனெக்ட் பண்ணலாம் சொல்லிட்டு இவங்க எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அது கனெக்ட் ஆக முடியுது. இப்ப இந்த மூணு பேர்ல அந்த தாடி வச்சு வருகிறாம்ல அவங்களோட ஒரு ஸ்பேர் மாடியூல் இருக்குது, அதாவது அந்த டிவைஸ் பேர் மாடியூல். இந்த மாடியூல் அதுக்கு பிக்ஸ் பண்ணா போதும், நம்பர் 4 விட இது ரொம்பவும் ஸ்மார்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாடிக்காரன் சொல்றான். இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போது கூட இருக்கிற அந்த பொண்ணு எந்திரிச்சு வெளியே போயிருதா. எங்கடா போறான்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா இதை பத்தி யார்கிட்டயோ போன்ல சொல்றதுக்கு ட்ரை பண்றான். ஆனா அதுக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த ஏஜென்ட் வந்து கண்டுபிடிச்சிருந்தான். அவங்க இருந்து தப்பிக்கலாம் சொல்லிட்டு அந்த பொண்ணு ஓடுறா, இவனும் பயங்கரமா சேஸ் பண்ணி கடைசியில ஒரு டெட்டின்ல வச்சு கத்தியாலே குத்தி அந்த பொண்ணை கொடூரமா கொன்னு போட்டுதாங்க. திரும்பி வந்ததுக்கு அப்புறமா எங்க போனீங்க, ஆமா அவளை எங்கன்னு சொல்லிட்டு கூட வந்து அந்த பொண்ணை பத்தி கேக்குறாங்க. ஆனா அதுக்கு அந்த ஏஜென்ட் பாத்தீங்கன்னா அவளை தான் தேடி பாக்குறேன், எங்க போனான்னு தெரியல, தப்பிச்சு போயிட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்றான். சரி இதுக்கு மேல நம்ம இங்க இருந்து ஆபத்து, மொத்தமா எல்லாத்தையும் பேக் பண்ணலாம், இங்க இருந்து போலாம் சொல்லிட்டு மொத்தத்தையும் பேக் பண்ணிட்டு இருந்த இடத்தையும் பாத்தீங்கன்னா பாம்பு வச்சு வெடிக்க வச்சுட்டு அங்க இருந்து இன்னொரு இடத்துக்கு வராங்க. அது பாக்குறதுக்கு பழைய பில்டிங்கா இருந்தாலும் பாதுகாப்பா செக்யூரா தான் இருக்கும் அப்படின்னு ஏஜென்ட் சொல்றான். இப்ப நம்பர் 3 ரோபோட் ஆக்டிவ் பண்ணணும்னா கண்டிப்பா காட்டுக்குள்ள ஒருத்தங்க போய் ஆகணும், அது கண்டிப்பா அந்த ஏஜென்டால தான் பண்ண முடியும்ல. அவங்ககிட்ட அந்த மாடியூல் கொடுத்து இதை அங்க போய் பிக்ஸ் பண்ணிட்டு வர சொல்றாங்க. இதை போய் நான் பண்ணிரும் ஓகே தான், ஆனா நான் போனதுக்கு அப்புறமா இங்க இருந்து தப்பிச்சு போறதுக்கோ இல்ல யார்கிட்டயாச்சும் போட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஏதாச்சும் நினைச்சீங்க, ரெண்டு பேருடைய ஃபேமிலியில ஒருத்தங்க கூட உயிரோட இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி மிரட்டிட்டு அங்கிருந்து போறான். ஒரு வழியை காட்டுக்குள்ள போயிட்டு அவங்க சொன்ன மாதிரி அந்த டிவைஸையும் அதுக்கு பிக்ஸ் பண்றான். அது ஆக்டிவ் ஆனதுமே இவனை எதுவுமே பண்ணல, அந்த அளவுக்கு கமாண்ட் கொடுத்து கண்ட்ரோல் பண்ணி வச்சிருப்பானுங்க போல. அப்புறமா அங்கிருந்து வேகமா அது ஓடி போயிருது. இப்ப கீழாவால சுத்தமா முடியல, அவ வயித்துல வர புல்லட் ஒன்னு பாஞ்சிருக்குல்ல, ஒரே ரத்தமா கொட்டுது, எல்லாருமே செம டயர்டும் வேற சரின்னு சொல்லிட்டு ஒரு மலைக்கு அடிவாரத்துல வந்து தங்கியிருக்காங்க. அப்பதான் வந்து நைட் ஆகும்போது இங்க எப்படி வந்ததை பத்தி நம்ம ஹீரோ வந்து சொல்றான். இவன் வந்துட்டு நேவில படை தளபதியா இருந்திருப்பான் போல, இவன் லீட் பண்ணி இவனுக்கு கீழே இருந்த எல்லாருமே ஒரு போர்ல இறந்து போயிட்டாங்களாம். அந்த குற்ற உணர்ச்சியோட தான் இவன் அந்த காட்டுக்குள்ள வந்திருப்பான் போல, அப்பதான் கீழாவை மீட் பண்ணி இங்கே ஸ்டே பண்ணி இருந்திருப்பான் போல. சோ அவன் சொல்ல போய் தான் தெரியுது. இப்ப மறுநாள் காலையில பாத்தீங்கன்னா நம்ம கீழே வந்துட்டு அப்படியே மயங்கி போயிருதா,
ஏகப்பட்ட பிளட் லாஸ் ஆகி போயிருது. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு ரோபோட் வர இவங்க இருக்கிற பக்கமா கண்டுபிடிச்சு இப்படி வந்துருது. வெளியே போறதுக்கு ஒரே ஒரு வழிதான், ஒருத்தங்க கண்டிப்பா போயிட்டு அதை டைவர்ட் பண்ண மாட்டேதான், இங்க இருந்து எல்லாருமே தப்பிக்க முடியும் அப்படிங்கறதுனால நம்ம ஹீரோ என்ன பண்றானா, அதை அவன் பக்கமா வர வச்சு அதை டைவர்ட் பண்ண பாக்குறான். அதுவும் பாத்தீங்கன்னா வேகமா வந்துட்டு இவனை துரத்திட்டே வருது. அங்க கிடக்கிற பாறை ஏத்த இறக்குன்னு தவி தவி ஓடிட்டே இருக்கான். இதுவும் பாத்தீங்கன்னா பின்னால அது முடிஞ்ச அளவுக்கு ஓடி வருது. ஒரு கட்டத்துல ஒரு இடுக்கு மாதிரி இருக்கு, அந்த இடுக்குள்ள அந்த ரோபோட் மாட்டி போயிருதுங்க, கீழே விழுந்து மாட்டி போயிருது. அதால மூவ்மெண்ட் கூட பண்ண முடியல, கன்னு வேற ஒரு பக்கமா கிடக்குது, அதை எடுக்க ட்ரை பண்ணுது, ஆனால் அதெல்லாம் முடியல. ஹீரோ பாத்தீங்கன்னா இதுதான் சரியான நேரம், இங்கிருந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்ட்டு அது ஒரு பக்கமா கீழே பாறைக்கு இடையில மாட்டி கிடக்குது. மொத்த பேருமே அதை தாண்டி தவி அங்கிருந்து தப்பிச்சு வராங்க. இங்க இவங்களுடைய பாஸ் இருக்காமல அந்த ஃபாஸ்டர் அப்படிங்கிறவன், மேஜரோ ஏஜென்ட் சொல்ற மாதிரி நடந்துக்கோங்க. அப்படி நடந்துகிட்டு இந்த மிஷன் வந்துட்டு சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சு போச்சுன்னா கண்டிப்பா உங்க ரெண்டு பேருக்குமே பெரிய வெகுமதியே இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க பாஸ் வந்து ஊக்கப்படுத்துறான். இவங்களும் அப்படியே காட்டுக்குள்ளார நடந்து வராங்க. அந்த இடுக்குல மாட்டின ரோபோட்டும் பாத்தீங்கன்னா ஒரு வழியா அங்கிருந்து எந்திரிச்சு வந்துருது. ஹீரோ அப்படியே அந்த கீழே போன தூக்கி நடந்து வந்துட்டே இருக்கிறான். அதிகமான பிளட் போனதுனால பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு அப்படி வந்துட்டு இருக்கும் போது ஹீரோடைய கையில இருக்கும் போதே இறந்து போறாங்க. பக்கத்திலே பாத்தீங்கன்னா ஒரு இடிஞ்சு போன ஒரு பழங்காலத்து கோயில் இருக்கு. அங்க கொண்டு அந்த பொண்ணுடைய பாடியை வச்சு அப்படி வேதனைப்பட்டு இருக்கும் போது இந்த ரோபோட் வர சத்தம் கேக்குது. அங்கிருந்ததுக்கு தெரியாம எப்படியோ தப்பிச்சு ரொம்ப தூரத்துக்கு காட்டுக்காரா வந்துருந்தாங்க. அந்த ஏஜென்ட் பாத்தீங்கன்னா அந்த நம்பர் 3 ரோபோட்க்கு அந்த மாடியில் மாட்டி விட்டாம்ல, பிக்ஸ் பண்ணி விட்டாம்ல, அதுல இருந்து அது பின்னாலேதான் சுத்திட்டு இருப்பான் போல. மலை உச்சில நின்னு அப்படியே ஸ்கேன் பண்ணி பாக்குது, ஏதோ ஒன்னு தென்பட்ட மாதிரி தெரிஞ்ச உடனே அங்க இருந்து வேகமா ஓடுது. இவனும் பாத்தீங்கன்னா பின்னாலேயே ஃபாலோ பண்ணி போறான். ஒருத்தன் காதல் அடிபடிச்சுல, அவன் வயதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு புல்லட் போயிருக்கும் போல, அவனால வலி தாங்க முடியாம கதறி அழுறான். இந்த ரோபோட் எப்படி நம்மளை கரெக்டா கண்டுபிடிக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்கும் போதுதான் அந்த குட்டி பையன் அந்த ரோபோட் கிட்ட இருந்து ஒரு டிவைஸ் எடுத்தாம்ல, அந்த மாடியூல், அதுல ஒரு GPS இருக்கும் போல, அதை வச்சுதான் இந்த ரோபோட்ஸ் எல்லாம் கரெக்டா இவங்க எங்க போறாங்க அப்படின்னு தேடி வருதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றானா, அதை வாங்கி அங்கிருந்து தூக்கி வீசி போறான். அந்த சத்தத்தை கேட்டு அது அந்த பக்கமா போயிருது. இங்கிருந்து மொத்தமா எல்லாருமே தெரிச்சு ஓடுறாங்க. அதுல அந்த செவடா போனவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா நடக்க முடியல போல. அவன் அங்கனக்குள்ளேயே அந்த குட்டி பையன் கூட அங்கே மறைஞ்சிக்கிறான். இவன் மூணு பேரும் அந்த பக்கமா தப்பிச்சு போயிருந்தாங்க. இதுல ஹீரோ இந்த பக்கமா இதை திசை திருப்பதற்காக ஒரு சத்தத்தை போட்டு ஓடிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா இவங்க மூணு பேரையும் பார்த்து அதுல ஒரு பொண்ணை இந்த ரோபோ வந்து ஷூட் பண்ணிருது. அப்புறம் ஷூட் பண்றதுன்னு பார்த்தா புல்லட் இல்ல போல. இதாண்டா சரியான நேரம் சொல்லிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போகலாம்னு சொல்லிட்டு இந்த செவடா போனவன் அங்கிருந்து ஓடுவான் வேகமா. ஆனா தெரியாதனமா பாத்தீங்கன்னா அங்க லோக்கல் ட்ராப்ல அந்த கண்ணியுடி வச்சிருப்பாங்கல்ல, அதுல தெரியாம மிதிச்சு வெடிச்சு செதறி அந்த இடத்துல செத்து போறான். இந்த ரோபோட் நம்ம ஹீரோ கொள்றதுக்காக அவன் பக்கத்துல வந்து அவன் முடியை பிடிச்சு அப்படி இழுக்கும் போது பின்னால ஒரு ரோபோட் வந்து நிக்குது. பார்த்தா அந்த ஸ்மார்ட்டான நம்பர் 4 ரோபோட். அந்த குட்டி பையன் ஸ்டார்டிங்ல அந்த மாடியில் எடுத்ததுக்கு அப்புறமா இதோட ஃபங்க்ஷன்லாம் அதோடைய சுயமாவே இருக்குது, யாராலையும் இதை கண்ட்ரோல் பண்ண முடியல, மனிதர்களை கொல்லணும் அப்படின்னு சொல்லி தான் இதுக்கு கமாண்ட் கொடுத்துருப்பாங்க, அதாவது இந்த நாலு ரோபோட்டுக்குமே. ஆனா இது மட்டும் இதோட கமாண்ட்ஸ்லாம் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும் போல, அதனால தான் மனிதர்களுக்கு எதுவுமே ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொல்ல வந்த அந்த ரோபோட்டோட தலையை பிச்சு அதை செயலுக்க வைக்கிங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ அங்க இருக்கிறவங்க எல்லாருமே பயந்து போறாங்க. இப்ப மிச்சம் இருக்கிறது ஒரே ஒரு ரோபோட் தானே, அதுவும் பாத்தீங்கன்னா அந்த இடத்த கண்டுபிடிச்சு வந்துருது. நம்பர் 3க்கும் நம்பர் 4க்கும் பயங்கர ஃபைட், இதுக்கிட்ட இருந்து எப்படியாச்சும் தப்பிச்சா போதும் சொல்லிட்டு மொத்தமா ஒரு பக்கமா ஒளிஞ்சுக்கிறாங்க. நம்பர் 3 பின்னாலதான் அந்த ஏஜென்ட் வந்திருந்தான், இவங்களை பார்த்ததுமே ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோவும் அவனும் மாத்தி மாத்தி ஷூட் பண்றானுங்க. இவங்க ஒரு பக்கம் சண்டை போட அதுங்க ஒரு பக்கம் சண்டை போடுது. மாத்தி மாத்தி சண்டை போட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ அந்த கண்ணிவெடி இருக்கும்ல அதை பாக்குறான். அதை எடுத்து அந்த ஏஜென்ட் நேரம் த்ரோ பண்றான், வெடிச்சு போயிருது. ஆனா பட் பாத்தீங்கன்னா அவனுக்கு எதுவுமே ஆகல. இந்த ரோபோட்ஸும் மனுஷங்க மாதிரி அப்படி மண்ணில் உருண்டு பிறண்டு சண்டை போடுதுங்க. இவன் ஒரு கத்தி எடுத்துட்டு நம்ம ஹீரோவை கொல்லலாம் சொல்லிட்டு வரும்போது அந்த நம்பர் 4 ரோபோட் பாத்துருது. நம்பர் 3 ரோபோட்டா ஃபுல்லா லாக் பண்ணிட்டு இவன் காலையும் வசமா பிடிச்சு கீழே படுக்க வச்சிருதுங்க. கால அவனால வெளியெடுக்கவே முடியல, அந்த அளவுக்கு இறுக்கி பிடிச்சிக்கிறது. இங்க இருந்து எப்படியாச்சும் தப்பிச்சு போங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுதுன்னா செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன், அதாவது எக்ஸ்ப்ளோசிவ் ஆவதுக்கான ஒரு கமன் வந்து நம்பர் 4 ரோபோட் அதுக்கே தன்னால கொடுத்துக்குது. இவங்க அங்கிருந்து வேகமா ஓடி போயிட்டு ஒரு மலை இடுக்குகளை போய் சேஃப்டியா ஒளிஞ்சுக்கிறாங்க. ஆனா இது வெடிக்கிற நேரத்தில் அந்த ஏஜென்ட் என்ன பண்றான்னா கையில வந்துட்டு இந்த ரோபோட்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு கன்னு மாதிரி ஒன்று வச்சிருக்கான். அதை வச்சு ஷூட் பண்ண ரெண்டுமே செயலிருந்து போயிருது. மெல்ல எந்திக்கிறான், அந்த கன்னை வச்சு எல்லாத்தையுமே போட்டுதலும் சொல்லிட்டு அங்கிருந்து அவன் நகரும் போது பாத்தீங்கன்னா அந்த நம்பர் 4 ரோபோட் இன்னும் செயலுங்க, வெடிக்கக்கூடிய அந்த பீப் சத்தம் கேக்குது. அவ்வளவுதான், பயங்கரமான ஒரு எக்ஸ்ப்ளோசிவ். அந்த இடத்துல அந்த ரெண்டு ரோபோட்டும் வெடிச்சு சிதறி போயிருதுங்க. அந்த ஏஜென்டும் அங்கே இறந்து போறான். இந்த சீனை கட் பண்ணி அப்படியே அந்த மேஜரும் ஃபாஸ்டரும் பேசிக்கிறாங்க. ஃபாஸ்டர் இந்த இன்சிடென்ட் வச்சு அந்த மேஜரா பிளாக்மெயில் பண்றான். ஆனா மேஜர் பயங்கர தெளிவு, அவங்க இவ்வளவு நேரம் கண்ட்ரோல் பண்ண அந்த கண்ட்ரோல் ரூம்ல அந்த பில்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் சூட் கேஸ் ஒன்று வச்சிருப்பான் போல. அதை ஆக்டிவ் பண்றான், பயங்கரமான ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் ஆகுது. அந்த வெடிப்புல அவங்களோட சேர்த்து அந்த டீட்டெயிலும் சாம்பிளாகி போயிருது. அங்கிருந்து கூலா அந்த மேஜர் நடந்து போறான். 6 டாக்டர்ஸ்ல ஒரு கப்பல், அப்புறம் இந்த பொண்ணு, ஹீரோ, அப்புறம் அந்த குட்டி பையனு, மொத்தம் 5 பேர் தான் இந்த இன்சிடென்ட்ல உயிர் பிழைச்சாங்க. இழந்தவங்களை நினைச்சு அப்படியே சோகமா ஃபீல் பண்ணி கண்ணீர் விட்டு போற மாதிரி தான் இந்த படத்தை கடைசியா முடிக்கிறாங்க. ஓகே, அவ்வளவுதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இந்த படத்தை பத்தின கமெண்ட்ஸ் கீழே சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.